சுச்சுவேஷனை பார்த்து தான் கஷ்டப்படுறவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கங்கிறது அது அந்த அந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு அவங்களோட ரியலிஸ்டிக் வாழ்க்கை பார்த்த மாதிரி இருக்கும். இட்ஸ் வெரி கனெக்டட் பிகாஸ் லைக் இட் டாக்ஸ் அபவுட் தி எமோஷன்ஸ் ஆஃப் பீப்பிள். சார் நல்லா இருக்கு சார், படம் அருமையா இருக்கு, நல்ல கதை, மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரியாததை கொண்டு போயிருக்காங்க, இது ஒரு நல்ல முயற்சி. குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்கணும் சார், பெற்றோர்கள் கண்டிப்பாக பார்க்கணுங்க, கல்வி தான் முக்கியம். ரொம்ப நல்லா இருக்குது படம். முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க, நீட் டைமில் நடந்ததை 2024 வந்தாலும் பட் 2016 பேஸ்டு ஸ்டோரி தான், பட் 2024 வந்திருக்கு ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு கிளிஃப் ஹேங்கர் எண்டிங் தான், ஒரு இன்னும் செகண்ட் பார்ட் வர மாதிரி அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க, நல்லா இருக்குது படம். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நியூஸ்லலாம் நம்ம பார்த்துருக்கோம், ஸோ அதை பேஸ் பண்ணி இது வரைக்கும் எந்த படமும் தமிழில் வந்ததில்லை, ஸோ அதை க்ளீன் அண்ட் கிளியராக எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல படம், ஃபேமிலி கூட பார்க்கணும் எல்லாரும் தியேட்டர்ஸில். எல்லாமே நல்லது, நல்ல எப்படி சொல்கிறது, செம்ம ஃபீல் படம், பசங்களுக்காக அப்பாவோட ஃபீலு ப்ளஸ்ஸு படிப்பை படிக்கிறவங்களுக்கான ஃபீல் எல்லாமே நல்லா இருந்தது. த லா அண்ட் த கவர்மெண்ட் இஸ் ஃபார் பீப்புள், ஸோ அதை நம்ம மறந்துட்டு தான் இப்போ போயிட்டுருக்கு நம்ம நாடு. ஸோ மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் ஃபார் மக்களுக்கு, பட் இங்கே வந்து மக்களுக்காக இல்லை. ஸோ இந்த மூவி வந்து அதுதான் சொல்லுது. ஸோ நீட் எக்ஸாம் வந்து கூடாதுன்னு சொல்லலை, பட் நீட் எக்ஸாம்னால அந்த சிஸ்டம்னால அஃபெக்ட் ஆன அந்த ஒரு சுச்சுவேஷனை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு அப்ரிஷியேட் இட் அண்ட் வி ஹாவ் டு கிரியேட் சிஸ்டம் டு யூனோ மேக் திங்ஸ் கோ இன் அ ப்ரொடக்டிவ் வே. இருக்கிறத அழிக்கக்கூடாது சிஸ்டம், இட் ஹாஸ் டு கிரியேட். ஓகே, தேங்க்யூ. See, my life is also like that. நானும் பேஸ்ட் டவுன் லெவலில் தான் வந்தோம், இப்போ நான் ஒரு கெஸ்டட் ஆஃபீஸராக இருக்கோம். ஸோ எனக்கும் அது அப்படியே என்னோடய லைஃப் ரிவைன் பண்ணுற மாதிரி இருந்தது. மீதி எல்லாருமே அவங்கவுங்களோட இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஸோ ப்ளீஸ் வாட்ச் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபீல். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப வருத்தமாகவே போகிற மாதிரி இருக்கும், பட் செகண்ட் ஆஃபில் ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி நல்லா எடுத்துருக்காங்க படத்தை. படம் நல்லா இருக்குது. ஸோ நீட்டில் இருக்க முக்காவாசி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத க்ளீன் அண்ட் கிளியராக காமிச்சிருக்காங்க. அண்டு எண்டிங் வந்து எனக்கு காம்ப்ரமைஸாக தான் இருந்துச்சு, ஏன்னா கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து அதில் ஜட்ஜ்மெண்ட்டை அதை தெளி தெளிவாக காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கனெக்டட் ஆகும், ஃபேமிலிக்கும் கனெக்டட் ஆகும், படிக்கிறப்போ பசங்களுக்கு செம்மையாக கனெக்டட் ஆகும். நல்லா இருந்தது, உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. வித்யா சார்லாம் வாய்ப்பே இல்லை, அப்படி பண்ணுறாரு, லைவாக வாழ்ந்துட்டார், அப்பாவாகவே வாழ்ந்துட்டார் அவர். அவர் ஆக்டர்லாம் இல்லை, அப்பாவாக வாழ்ந்துட்டார். விதார்த் அவர் வந்து அவர் பயங்கரமாக நடிச்சிருக்காரு ப்ரோ, அவர் என்ன சொல்கிறார், ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு, சீரியஸ்லி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் இதில் செகண்ட் இது ஃபுல்லாக அட்வொகேட்டாக இவர் வருவார், ரகுமான் வருவார், அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது, ஸோ ரொம்ப எமோஷ்னல் இருந்தது. ஸோ ஆக்சுவலி படத்தில் வந்து 3 கான்செப்ட்ஸ் இருக்குது, ஏத்தோஸ் பேத்தோஸ் லோகஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 கான்செப்டை ரிவால்வ் பண்ணி தான் நிறையா மூவிஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். இது வந்து கிரீக் ஃபிலாசபர் அரிஸ்டாட்டில் சொன்னது, க்ரெடிபிலிட்டி, இமோஷனல் பார்ட் அண்ட் லாஜிக், 3 இந்த மூவியில் இருக்கு. ஸோ எவ்ரி ஒன் ஹஸ் டன் வெல் அண்ட் காஸ்டிங் இஸ் ஆல்சோ அப்ராப்ரியேட், எவ்ரி ஒன் ஹஸ் டன் வெல் அண்ட் கிருத்திக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூவிஸ்க்கு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் மூவி, எவ்ரி ஒன் ஷுட். ஆக்டிங் வைஸ் காஸ்டிங் க்ரூ எல்லாமே பக்கா பக்காவாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே அந்தந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரோ கனெக்டடாக தான் ப்ரோ இருக்குது, ரொம்ப என்ன சொல்கிறது, நான் அந்த பேட்ச் இல்லாதனால எனக்கு அவ்வளோ கனெக்டடாக தெரில, பட் அந்த டைமில் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும் நினைக்கிறேன். படம் சூப்பராக இருந்தது, ஆனால் எல்லா யங்ஸ்டர்ஸும் பார்க்க வேண்டிய படம் தான், எல்லாத்துக்கும் வந்து மோட்டிவேட்டாக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்கு, பெற்றோர்கள் மெயின் அந்த படத்தை பார்த்தே ஆகணும், குழந்தைகளுடைய தாய் தகவல் வந்து படத்தை பார்க்கே ஆகணும். என்ன சொல்கிறதுனா கல்வி தான் மெயின், கல்வி பெற்று அந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும், அது இப்போ பார்க்குறது நாளைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக பாருங்கள். நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது.